நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. சிபிஐஎம்மின் தமிழகம் தழுவிய மறியல் போராட்டம், 60,000 பேர் கைது. தமிழகத்தில் வறட்சியால் அதிர்ச்சி மரணம் அடைந்த, தற்கொலை செய்து கொண்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும், அறிவிக்கப்பட்டுள்ள நிவாரணத் தொகையை உயர்த்த வேண்டும், விவசாய தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு ரூபாய் 10,000 வழங்கிட வேண்டும், தமிழகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க வேண்டும், வறட்சி நிவாரணப் பணிகளை உடனே துவக்கிட வேண்டும், கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை நகர்ப்புறத்திற்கு விரிவுபடுத்த வேண்டும், வருடத்தில் வேலை நாட்கள் 200 கூலி ரூபாய் 400 உயர்த்த வேண்டும், ஜல்லிக்கட்டு போராட்டத்தையொட்டி வன்முறையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவல்துறையினரால் சேதப்படுத்தப்பட்ட சொத்துக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியும், மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டில் தமிழக திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்காததையும் கண்டித்தும், விவசாயத்திற்கும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு உரிய நிதி ஒதுக்காததை கண்டித்தும், செல்லா நோட்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் தமிழகம் தழுவிய மறியல் போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது. 303 மையங்களில் நடந்த இந்த போராட்டத்தில் கட்சி தோழர்களும் பொதுமக்களும் 60,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டோருக்கும் ஆதரவளித்தோருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில குழு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது என மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.